ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இணைய நாள் இனிய நாளாக அமைந்திரு எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் தீப்தி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க செங்கல்பட்டில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அதில் நிலம் ஒரு ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தான் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும், குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருமண வரலும் போயிட்டு அவர் பயங்கரமாக குடிப்பாருன்னு தெரிஞ்சு இவங்க வந்து திருமணத்தை நிறுத்திட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறவங்க. அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீசனத்தெல்லாம் செய்வோம், என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தான் கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா குமுதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது காடு வந்து குத்தகைக்கு எடுத்து தென்னந்தோப்பு வச்சு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வர வேறு வந்து ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட ஓகே தாங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். அதுவும் இவங்க வந்து திண்டுக்கல் வசிக்கிறதுனால திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்திலேயே எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இவங்க வந்து லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவருங்க வந்து இவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவராக வந்து என்னுடைய பொண்ணையும் ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு குறையிலும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.